எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் நம்ம வீடியோவில் லாங்குவேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தோம், தட் இஸ் கிராமர் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லிட்ரேச்சர் பார்க்க போகிறோம். லிட்ரேச்சரில் ஜெயனாஸ்டினோட பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஜெயனாஸ்டின் அப்படிங்கிறவங்க ஒரு ரொமான்டிக் பீரியட் ரைட்டர், வெரி ரினவுண்ட் ரைட்டர் ஆஃப் தட் பீரியட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரைட்டர். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள பற்றின பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயனாஸ்டின் வந்து 16th December 1775 ஸ்டீவன்ஸ்டன் அப்படிங்கிற வில்லேஜில் பிறக்கிறாங்க. அந்த ஸ்டீவன்டன் அப்படிங்கிறது ஹம்ஷர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கு. ஹம்ஷர் இஸ் த நேம் ஆஃப் த கவுண்டி, தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுண்டி, COUNTY கவுண்டி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள வில்லேஜில் பிறக்கிறாங்க. அண்ட் ஹெர் ஃபாதர் இஸ் அ கிளர்ஜி மேன், அவங்க அப்பா வந்து ஒரு கிளர்ஜி மேன். அவங்க அப்பாவோட பேர் ஜார்ஜ் ஆஸ்டன், அம்மா பேர் கேசண்ட்ரா லீக். இந்த ஜார்ஜ் ஆஸ்டன் அண்ட் கேசண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் 8 சில்ட்ரன் இருந்தாங்க. அதில் 6 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ். இதில் நம்ம ஜெயன் ஆஸ்டின் செகண்ட் டாட்டர், ரெண்டாவது பொண்ணு. பட் எத்தனாவது பேபினா 7th பேபி, 7வது பிள்ளை, 7வது பிள்ளையாக பிறந்திருக்கிறாங்க. ஆனால் செகண்ட் டாட்டர். ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரும் கேசண்ட்ரா தான். அவங்க அம்மா பேரே தான் அந்த பொண்ணுக்கும். இவங்களோட சிஸ்டர் கேசண்ட்ராவும் இவங்களும் ஜெயனாஸ்டினும் சேர்ந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் தங்களோட 11வது வயசு வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க எந்த ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ எங்கேயுமே போகலை. அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷன் ஃபுல்லாக அவங்க வீட்டில் வச்சு அவங்க அப்பா கிட்டேயும் அவங்களோட ஓல்டு பிரதர்கிட்டையும் படிச்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் அவங்களோட ரீடிங்ஸ் மூலமாகவும் அவங்களோட நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு குட் லைப்ரரி வச்சுருந்தாங்க. அந்த லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்ஸையுமே நம்ம ஜெயனாஸ்டன் வந்து நல்லா வாசிப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் வந்தது. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம், ஜெயனாஸ்டினோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப உயிரோட்டம் உள்ளதாகவும் உண்மையாக இருக்கிற மாதிரியும் நகைச்சுவை கலந்ததாகவும் இருக்கும். அண்ட் தென் இவங்களோட ஒர்க்ஸில் எதை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரிட்டிஷ் மிடில் கிளாஸ் பீப்புளோட மேரேஜ், அந்த மேரேஜ் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ், அவங்களோட பழக்க வழக்கம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஷி ரிமைன் சிங்கிள் த்ரூஅவுட் ஹிஸ் லைஃப் டைம், அவங்களோட வாழ்நாள் முழுக்க கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்தாங்க. ஒரு வைஃபாக தன்னை மாற்றிக்கிறத விட ஒரு ரைட்டராக இருக்கிறத தன்னோட லைஃப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் எப்பயுமே நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறதுல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதாவது காமெடி ஆஃப் மேனர். அந்த கேட்டகரியில் இவங்களோட ஒர்க்ஸ் வந்து இருக்கும். முழுக்க முழுக்க மேனர்ஸ் வச்சே இவங்க வந்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹர் நாவல்ஸ் கிரிட்டிசைஸ் த சொசைட்டி, அவங்களோட பீரியடில் இருந்த சொசைட்டியையும் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அந்த சொசைட்டியோட பழக்க வழக்கம், அவங்களோட முறைகள் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்களோட வர்க்கில் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் தென் டொய்டான் 18th July 1817 இறந்து போகிறாங்க. இவங்க இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அடிசன்ஸ் டிசீஸ், ADDISON அடிசன்ஸ் டிசீஸ். இது என்ன மாதிரி ஒரு டிசீஸ் அப்படின்னா, இது வந்து அட்ரினல் கிளான்ஸில் வர ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர டிசீஸ். அது அந்த டிசீஸ்னால இறந்து போயிடுறாங்க. டிசீஸோட நேம் வந்து அடிசன்ஸ் டிசீஸ்.
நெக்ஸ்ட் அவங்களோட கெரியர் டீட்டெயில்ஸ். அவங்களோட வாழ்நாளில் அவங்க வந்து அதிகபட்சமான பேரும் புகழும் அடையலை. ஒரு ரைட்டராக அதிகமான பேரும் புகழும் அவங்க அடையலை. ஆஃப்டர் ஹர் டெத், அவங்களோட இறப்புக்கு பின்னாடி 1817 இறந்து போகிறாங்க. இறந்ததுக்கப்புறம் 1869 அவங்க பிரதரோட சன், அவரோட பேர் ஜேம்ஸ் எட்வர்ட் ஆஸ்டன், அவர் வந்து ஒரு மெமாயர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதோட நேம் வந்து மெமாயர் ஆஃப் ஜேன் ஆஸ்டன். இந்த புக்கில் இவங்களோட வாழ்க்கை வரலாறு, மெமாயர்னா வாழ்க்கை வரலாறு அப்படின்னு அர்த்தம். இவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு எப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் ஆஃப்டர் தட் 1940 ரிசர்ச்சர் எல்லாம் இவங்களை வந்து ஒரு கிரேட் ரைட்டர், கிரேட் இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எதை ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், விமன்ஸ் வந்து என்ன காரணத்துக்காக மேரேஜை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அண்டு ஒன்லி ஃபார் த சோஷியல் ஸ்டேஸ் செக்யூரிட்டி, சொசைட்டியில் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டிக்காகவும், ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்காகவும் மட்டும்தான் லேடிஸ் வந்து மேரேஜை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத இவங்களோட ஒர்க்ஸில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹெர் நாவல்ஸ் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த நாவலை 1797 எழுத ஆரம்பிச்சு 1798 முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் 1811 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைட் அண்ட் ப்ரெஜடைஸ், அது வந்து 1796 ஸ்டார்ட் பண்ணி 1797 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணது 1813. அண்ட் தென் மேன்ஸ்ஃபீல்ட் பார்க், இதை 1811 எழுத ஆரம்பித்து 1813 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. 1814 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்மா, எம்மா 1815 எழுதி முடிச்சு 1816 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாலு நாவல்ஸும் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களோட லைஃப் டைம்லேயே பப்ளிஷ் பண்ண நாவல்ஸ். பட் இந்த 4 நாவல்ஸ்லையும் அவங்களோட நேம் போட்டு பப்ளிஷ் பண்ணலை, அனானிமஸ்லி தான் இந்த புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் தென் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, த ஃபஸ்ட் நாவல் வந்து பப்ளிஷ் பண்ணும்பொழுது பை எ லேடி அப்படின்னு தான் போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்களே தவிர்த்து எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட நேமை வந்து அவங்க என்ன செய்யலை, யூஸ் பண்ணலை பப்ளிஷ் பண்ணுறதுல. ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை அவங்க ஒரு இடத்துலையும் போடலை. அண்ட் ஆஃப்டர் ஹர் டெத், அவங்களோட இறப்புக்கு பின்னாடி நார்த் ஆங்கர் ஆபி அப்படிங்கிற பர்க்கு 1798 எழுதுனது 1818 பர்சுவேஷன் கூட சேர்ந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்சுவேஷன் அப்படிங்கிறது 1815 ஸ்டார்ட் பண்ணி 1816 கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு. அண்ட் சாண்டிசன் அப்படிங்கிற ஒர்க்கு இன்கம்ப்ளீட் ஒர்க்கு. அண்ட் திஸ் இஸ் த வெரி ஃபேமஸ் நாவல்ஸ் பை ஜேன் ஆஸ்டன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் ஜேன் ஆஸ்டினோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ். இது தவிர்த்து இவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க, நான் இங்கே நாவல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரைட் அண்ட் ப்ரெஜடைஸ்க்குள்ள மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் மேஜர் தீம்ஸ் பார்ப்போம். அண்ட் தென் ப்ரைட் அண்ட் ப்ரெஜடைஸோட நாவல் செட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.